நூறாண்டு காலத்துக்கு முன்பாகவே நம்முடைய தேவேந்திரவாத சமுதாயத்தை தேவேந்திரவாத மக்களுடைய விருப்பத்திற்கு மாறாக எதிர்ப்புக்கு மீறி பட்டியல் பிரிவுகளை சேர்த்த குற்றத்திற்காக, தவறுக்காக, அதனால் இந்த சமுதாயத்துக்கு நூறாண்டு காலம் ஏற்பட்ட இழப்பிற்காக பிரிட்டிஷ் அரசு நமக்கு குறைந்தபட்சம் 100,000 கோடியாவது இழப்பீடு வழங்க வேண்டும், முதற்கட்டமாக 10,000 கோடியை வழங்க வேண்டும். உடனடியாக காமன்வெல்த் நாடுகளுக்கெல்லாம், அதாவது இந்தியா உள்ளிட்ட, அதாவது பிரிட்டிஷ் அரசின் கீழ் பிரஜைகளாக இருந்த பல நாடுகளுக்கு இன்றும் வந்து பிரிட்டிஷ் அரசாங்கம் தான் தலைமை தாங்கிறது, காமன்வெல்த் என்று அது அழைக்கப்படுகிறது. அதுக்கு தலைமை தாங்கக்கூடிய பிரிட்டிஷ் அரசு வரலாற்றில் தாங்கள் செய்த பிழைக்காக நியூசிலாந்து சென்று, ஆஸ்திரேலியா சென்று அவர்கள் மன்னிப்பு கேட்கிறார்கள். அங்கிருக்கக்கூடிய பழங்குடிகளுக்கு இழைத்த கொடுமைகளுக்காக, அதே போல ஜாலியன் வாலாக படுகொலைக்கு வந்து வருத்தம் தெரிவிக்கிறார்கள். அதே போலதான் தேவேந்திர குல வேளாளர்களை, அந்த மக்களை, அந்த மக்களுடைய விருப்பத்திற்கு மாறாக பட்டியல் பிரிவில் சேர்த்த அந்த தவறுக்காக பிரிட்டிஷ் அரசாங்கம் பகிரங்கமாக தனது வருத்தத்தை மட்டுமல்ல மன்னிப்பையும் கேட்க வேண்டும். அதனால் நூறாண்டு காலம் இந்த சமுதாயத்திற்கு சமூக தளத்தில், அரசியல் தளத்தில், பொருளாதாரத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய நட்டத்தை ஈடுகட்டக்கூடிய வகையில் முதற்கட்டமாக 10,000 கோடி ரூபாய் இந்த மக்களுக்கு தந்திட வேண்டும் என்று வலியுறுத்தியும், நாம் விரைவிலேயே லண்டன் சென்றும் ஐநா சென்றும் நம்முடைய கருத்தை வலியுறுத்திருக்கிறோம். அதற்கும் எப்படி டெல்லியில் நீங்கள் பேரணியாக வைத்து வரலாறு படுத்தீர்களோ, எனவே இந்த பேரணிக்கும் இப்பொழுது தயாராகுங்கள் என்று நம்முடைய தேவேந்திர சொந்தங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன்.